குறள் 561. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒழுப்பது வேந்து. குறள் விளக்கம். நடைபெற்ற குற்றங்களை நடுநிலை தவறாமல் ஆராய்ந்தறிந்து மீண்டும் அவை நிகழா வண்ணம் அக்குற்றங்களுக்கேற்ப தண்டனை கிடைக்க செய்வதே அரசின் கடமையாகும். குறள் 562. கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். குறள் விளக்கம். குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது, கடுமை காட்டி தண்டிக்கும் போது, மென்மை காட்டுகிறவர்களின் செல்வாக்குதான் தொய்வின்றி நெடுநாள் நீடிக்கும். குறள் 563. வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். குறள் விளக்கம். குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும். குறள் 564. இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும். குறள் விளக்கம். கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். குறள் 565. அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கண் தன்னது உடைத்து. குறள் விளக்கம். யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய் தோற்றம் எனப்படும் அஞ்சத்தகும் தோற்றமேயாகும். குறள் 566. கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். குறள் விளக்கம். கடுஞ்சொல்லும் கருணையற்ற உள்ளமும் கொண்டவர்களின் பெருஞ்செல்வம் நிலைக்காமல் அழிந்துவிடும். குறள் 567. கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம். குறள் விளக்கம். கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலிய செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும். குறள் 568. இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரிட் சிறுகும் திரு. குறள் விளக்கம். கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே வீழ்ந்துவிடும். குறள் 569. செருவந்த போழ்தி சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும். குறள் விளக்கம். முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும். குறள் 570. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு புரை. குறள் விளக்கம். கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கிக் கொள்ளும். அதைப்போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை.